நீங்க தான் சொல்லணும், நீங்க ஆலோசனை எல்லாம் பண்ணீங்க, முடிவு எட்டப்பட்டு விட்டதா? ஏன்னா தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருந்தது, இதுவரை எல்லாம் சொல்லப்பட்டு எப்படி என்ன முடிவு எடுத்து செஞ்சிருக்கீங்க? நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் தேசிய அளவில் இந்தியாவை யார் ஆட்சியில் இருந்தால் நல்லாட்சியை தர முடியும் என்பதற்கு உதாரணமாக கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். தொடர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் 3ஆம் முறையாக நரேந்திர மோடி அவர்கள், மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வந்தால் அனைத்து நிலைகளிலும் இந்தியா முழு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதற்காக அனைத்து இந்திய அன்னார்வ முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை தொண்டர்கள் பலத்தோடு அவருக்கு ஆதரவு தருவோம் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொண்டருடைய கருத்தையும் நாங்கள் கேட்டறிந்தோம். மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கருத்தையும் கேட்டறிந்தோம். எங்கள் இந்த தர்ம யுத்தத்திற்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவர்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை முழுமையாக கேட்டறிந்தார்கள். நம்முடைய இலக்கு 2,50,000 பெறுவதுதான் என்பதை நாம் இலக்காக கொண்டு இன்றைக்கு அதை பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்ட போராட்டத்தின் இன்னும் ஒரு முழுமையான இறுதி தீர்ப்பு பெறுவதற்காக பல்வேறு நிலைகளில் அந்த வழக்கு சிவில் சூட்டில் இன்றைக்கு பெண்டிங்கில் இருக்கிறது. ஆக இரட்டைகளை இந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடைபெறுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய நமக்கு வந்துவிட்டது. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் நிறுத்து தெரிந்து நின்று தொண்டர்களின் பலத்தை அறிவதற்கு நாங்கள் 15க்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருந்தோம். அவர்களும் அந்த வழியில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று அனைவருடைய அபிப்பிராயம், இரட்டை இலை சின்னத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற சூழ்நிலையில் அது இன்றைக்கு கோர்ட்டில் அந்த வழக்கு இருப்பதனால் பெறுவதற்கு காலதாமதம் ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் தொண்டர்களினுடைய பலத்தை நிரூபித்து காண்பதற்காக ஒரு தொகுதியில் நின்று எங்களுடைய தொண்டர்கள் பலத்தை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கருத்து சொன்னதின் அடிப்படையில் ஒரு தொகுதியில் நின்று நாங்கள் எங்களுடைய பலத்தை காண்பதற்கு இன்றைக்கு முடிவெடுத்தோம். எந்த தொகுதியில் நிற்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறீங்க? யார் நிற்க போகிறான்றத முடிவு பண்ணிக்கலாம். ஒரு தொகுதி தான், அதனால் எந்த தொகுதின்றது முடிவாயிடுச்சா? இல்லை எந்த சின்னம் சுயேட்சை சின்னத்தில் தான் நாங்கள் இருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதாக தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். வேட்பாளராக கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ். ஒரு தொண்டரை நிப்பாட்டுவதை விட நானே அந்த களத்தில் நின்று பலத்தை நிரூபிக்க முடியும்.
அதுக்கு காரணம் கிடையாது. தொகுதிகள் வந்து எங்களுக்கு அதிகமான தொகுதியை தருவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் இல்லாத நிலையில் இப்பொழுது இருக்கின்ற காரணத்தினால் அதிகமான தொகுதிகளில் சுயேட்சை சின்னத்தில் நிற்க முடியாத ஒரு சூழல் இருப்பதனால் பரிச்சாத்தமாக ஒரு தொகுதியில் தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை இருப்பதனால் ஒரு தொகுதி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா அங்கே அந்த காலத்தில் அந்த ராமநாதபுரம் தொகுதின்னு சொல்கிறீங்க, தேவநாதன் யாதவ் கேட்டிருக்காரு, அவர் அங்கே பல வருஷமாக பணி செஞ்சிட்ருக்காரு 4 வருஷமாக. தற்போது திமுக சார்பாக ஏற்கனவே கொண்டிருந்த நவாஸ்கனி அங்கே நிற்கிறாரு. ஸ்ரீ சவால்கள் வந்து எப்படி சமாளிக்க போகிறீங்க? தேர்தல் என்றாலே சவால்கள் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொண்டு வெற்றி அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். 5 முறை சட்டமன்ற வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். 1 முறை நகர்மன்ற தலைவருக்கு நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். 6 முறை 7வது முறையும் மகத்தான வெற்றி, லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். பாஜக கூட்டணி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுலேருந்தே வந்து மருது அழகராஜா இருக்கட்டும், இல்லை புகழேந்தியா இருக்கட்டும், கூபாகிருஷ்ணன், யாரும் வந்து எந்த ஆலோசனையும் கலந்துக்காம இருக்காங்க. அவங்க ஏதாவது அதிர்ச்சி வருத்தத்தில் இருக்காங்க. சார், தொண்டர்கள் வந்து குறிப்பாக பாஜகவினர் பூழேந்தி 2 நாள் டெல்லியில் இருந்தார். அவர்கிட்ட தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட ஓசூரில் இருக்கிறார், நாளைக்கு வந்து அண்ணனை பார்க்குறோம்னு சொல்லியிருக்கிறாரு. மருது அழகராஜ் சிவகங்கையில் இருந்தார், அண்ணனை வந்து நாளைக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதிமுக அண்ணன் தலைமையில், ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தலைமையில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 39 நாடாளுமன்ற தொகுதி எந்த தொகுதியிலும் இருக்கின்றால் எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், உறுதியாக நடைபெறும். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற பொறுப்பு தான் இன்றைக்கு எங்களுடைய அந்த இலக்காக இருக்கிறது, எங்களுடைய தர்மத்தில். பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் மாண்புமிகு அம்மாவர் இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தினார் என்பதையும், யார் பொறுப்பை எடுத்துக்கொண்டதுக்கு பின்னால் இந்த இயக்கம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதையும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணாருடைய தலைமைகளுக்கு வருவாக அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து பார்த்து கூட்டணியில் சேருவதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள். இப்போ அந்த சூழலெல்லாம் மாறுபட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த தேர்தல் எங்களுடைய பலத்தை நிரூபிக்கின்ற பொழுது தொண்டர்கள் பக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றம் தாமாக வந்து சேரும் என்பதை தெரிவித்துள்ளார். அவங்க கூட்டணியில் தாங்க நிற்கிறான். உரிய அங்கீகாரம், உரிய அன்பு, பாசம் எல்லாமே இருக்கு. நாங்கள் கேட்ட தொகுதியில் எத்தனை தொகுதி வேண்டுமானாலும் நின்று இருக்கலாம். ஆனா அண்ணன் என்ன சொன்னார்? இப்ப தொண்டர்களை நிப்பாட்டாம தான் நிற்கிறார் தொண்டர்களை உரிமையை மீட்க. இரட்டையை பெறுவதற்கு நிற்கின்றோம், எதிர்த்து அல்ல. இரட்டையை நாங்கள் பெறுவதற்கு நிற்கின்றோம். இப்ப இருக்கிற காலம் வந்து மக்கள் வந்து அப்படி எல்லாம் இல்லை. கண்டிப்பாக மக்களிடம் என்ன சின்ன பெற்று தரலான்ற முனைப்பில் இருக்கிறீங்க சார். ஏன்னா ஏற்கனவே நீங்க ஆர்கே நகர்ல ரெட்டை மின்கம்பத்துல போட்டிட்டதெல்லாம் இருக்கு, அது மாதிரி ஏதாவது திட்டமிடலாம். சின்னத்தை தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம். முறையாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்ட வேட்புமனு தாக்கல தெரிவிக்கும். பாஜக தேசிய தலைவர் யாரும் உங்ககிட்ட பேசினாங்களா? பேசினாங்க. யார் பேசினாங்க? மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் பேசினார்கள். அவங்க சொன்னாங்க போட்டியிடணும்னு உங்களை விருப்பப்பட்டாங்களா? வாழ்த்தினார்கள்.
அது அப்ப அண்ணன் முடிவு பண்ணியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அணியை திரட்டிருக்காங்க, அந்த அணியை எப்படி பாக்குறீங்க? தேமுதிக அந்த கூட்டணி, அது அணியெல்லாம் பிணி. ஓகே, யாரு போனாங்களா தம்பி அங்க என்ன ஆகுது சொல்லுங்க. அப்புறம் வேற நீங்க அது பல பிரச்சனைகளை உள்ளடக்கியது. இந்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக உறுதியாக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் உரிய பணி செய்வேன். பாஜகவுடைய கூட்டணியில முதல் முறையா நீங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சீங்க, முன்னாள் முதலமைச்சரா ஒரு பெரிய ஒரு ஆதரவு தெரிவிச்சு அவங்க கூட பயணிச்சீங்க. மிக நீண்ட பயணத்துக்கு பின்பாக கடைசியா நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்க, இந்த இடைப்பட்ட நேரத்துல உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான கேட்ட தொகுதிகள் கிடைக்கலன்ற இல்ல, அதெல்லாம் அந்த ஆதங்கம் எல்லாம் கிடையாது. அந்த ஆதங்கம் என்ன, மகிழ்ச்சியோடு அவர்கள் பேசினால் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏனென்றால் தொண்டர்களில் பலத்தை நிரூபிப்பதற்காக பரிச்சாத்தியமாக ஒரு தொகுதி. எங்களுடைய எண்ணம் அண்ணன் சொல்லிட்டாரு, பாரத பிரதமராக மோடிஜி வர வேண்டும், மூன்றாம் முறையாக வர வேண்டும். ஏன்னா 10 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்திய திருநாட்டை தன்னுடைய நிர்வாக திறமையினால் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். உலக நாடுகளில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் மாண்புமிகு பாரத பிரதமருடைய திறமையை, நிர்வாகத்தை பாராட்டி தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உலக தலைவர்களிடத்தில் இன்றைக்கு நன்மதிப்பை பெற்று உலக தலைவர்களுக்கு ஒருவராக இன்றைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.